ஹலோ வணக்கம். பொதுவாக பார்த்திங்கன்னா அடுத்தவங்க சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க என்றைக்குமே நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு வந்து என்ன தோணுதோ அதை பண்ணிக்கிட்டே போயிருக்கணும். ஏன்னா இன்றைக்கி முட்டால் சொல்கிறவங்க நாளைக்கு அறிவாளி சொல்லுவாங்க, அறிவாளி சொல்கிறவங்க இது சொல்லுவாங்க. அதனால் மக்கள் சொல்கிறது என்றைக்குமே வந்து நம்ம வந்து அது நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணணும். அதுக்கு தான் ஒரு சின்ன கதை. ஒரு ஓடக்காரர் வந்து என்ன பண்ணானா, பயங்கர பைசா வந்து எல்லார்ட்டையும் ஏகப்பட்ட பைசா வசூலிச்சானா, இதனால் வந்து எல்லாருமே மக்கள் எல்லாருமே அவனை பயங்கரமாக திட்டி தீத்தாங்களாம். புறம் பிடிச்சவன் அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டு தீத்தானா. உடனே அவன் வந்து என்ன சொன்னா, கடைசியில் உயிர் போகிற நேரம் வந்துருச்சான். பையன்கிட்ட எல்லாரும் என்ன வந்து ஒரு புத்திசாலியோ ஒரு புண்ணியவான்னு சொல்லணும், உன்னால் சொல்ல வைக்க முடியுமான்னு கேட்டாங்க. உடனே சரிப்பா அப்படின்னா அப்புறம் அவன் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஓடக்கார பையன் வந்து தன்னோட அப்பா வசூலித்ததோடய 4 மடங்கு வசூலித்தான். அடையே எங்கள் அப்பா. உடனே அதை பார்த்து மக்கள் சொன்னாங்க, அடையே எங்கள் அப்பா, உங்கள் அப்பாவே பரவாயில்ல, புண்ணியவான்னு போய் சேர்ந்துட்டார், நீ பயங்கரமாக ஆள் இருக்கே சொல்லிட்டு அவ அப்பா அவள் புகழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவள் அப்பா இறந்து போன அப்பா பார்த்து சந்தோஷப்பட்டாராம். இவ்வளோ நாளாக பயங்கரமாக அப்படி திட்டிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ அவங்க அப்பா புண்ணியமாக அப்பா இல்லவன்னு அவர் புகழ அரைச்சிட்டான். அது அதனால் வந்து மக்கள் வந்து என்ன சொல்கிறான் நம்ம கேட்கக்கூடாது. என்றைக்குமே நம்ம வந்து நமக்கு என்ன தோணுதோ அதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே போயிடணும். அவன் சொன்னான், இவன் சொன்னான், அடுத்தவன் சொன்னாங்கிறதுக்காக நம்ம வாழக்கூடாது. வாழ்க்கை வந்து ஒரு தடவை தான் கிடைக்கும், திரும்ப திரும்ப வாழ்க்கை கிடைக்காது. அதனால் வந்து வாழ்க்கையை வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் வாழணும், அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடாது. அவங்க சொன்னால் இவங்க சொன்னால் உறவு ஃப்ரெண்டு யாரையுமே பார்க்கக்கூடாது. நமக்கு என்ன தோணும் அதுபடி நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கோம்.